விண்ணேஸ்வரன் சிறப்பகான இவருக்கு வணக்கம். ஸோ நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் வந்து பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வருடம் வந்து நாங்கள் ஒரு 55,000 அரசு காலிப்பெண்களை வந்து நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அந்த சுதந்திர தின விழாவும் போது சொல்லியிருந்தார். ஸோ அது சம்மந்தமான செய்தித்தாள்களில் மீடியாக்கெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பேன், நாமளும் யூடியூப்பில் அந்த செய்தியெல்லாம் போட்டிருப்போம். இந்த 55,000 காலிப்பெண்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வந்து ஃபில் பண்ண போகிறதா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் வந்து டிடி நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாளிதழில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 55,000 காலிப்பெண்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மேற்பட்ட வேகன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து ஃபில் பண்ண போகிறதா வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 55,000 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,000 மேற்பட்ட வேகன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும், 15,000 வேகன்சி டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபில் பண்ண போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30+15 45 ஆயிடுச்சா. ஸோ மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, மருத்துவத்துறை சார்ந்தது, அதில் வந்து ஒரு 5,000 வேகன்சி. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே 50,000 வேகன்சி வந்து வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 5,000 வேகன்சி எப்படின்னா 5,000 முதல் 7,000 வேகன்சி வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த துறை மூலமாக வந்து ஒரு 5,000 முதல் 7,000 வேகன்சி வந்து எடுக்க போகிறதா வந்து அதில் பிளானில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 55,000 வேகன்சி அவங்க சொன்னதை தாண்டியே வந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து ரியாலிட்டி இப்போ இருக்குது அப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்குற மாதிரியும் அவங்க ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டோட்டல் வேகன்சிலாம் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பியில் நம்ம சொல்லணும்னா ஒரு 15,000 வேகன்சி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, இதில் தான் போட்டிருக்கு. ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வர வேண்டியது, இன்னும் வரல. நியமன தேர்வு இருக்குமா இல்லையா இன்னமும் தெரியல. ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரிகள் வரல. ஸோ அப்போ வந்து இந்த 15,000 வேகன்சி வந்து உண்மையிலே இந்த ஆண்டுகளில் நிரப்ப போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒன்று, எம்ஆர்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸாக வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க, அதுவும் பர்மனெண்ட் ஜாப்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ரைட்டா. சரி ஓகே, அதே நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் நடந்துச்சு சந்தோஷம், அடுத்து கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சந்தோஷம், டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அது வந்து வராமல் இருக்குது ரைட்டா. ஸோ அதேமாதிரி வரும்போது வேகன்சி கொஞ்சம் பல்காக வராமல் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதேமாதிரி நம்ம இதில் ஒரு துறை சொல்லாமல் விட்டுட்டாங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரணும் இல்லையா, அதுலேயும் பல்கான வேகன்சி இருக்குது, அது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றியும் சொல்லாமல் விட்டுருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் ஒரு 30,000 வேகன்சி அப்படின்ற இவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கெலாம் படித்து பார்க்கும்போது என்னென்னா, இப்போ 2023 நமக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த டோட்டல் வேகன்சி அந்த இதுவும் வந்து கால்குலேஷன் பண்ணி அடுத்த ஆண்டு விடக்கூடிய அந்த வேகன்சியை வந்து சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் வந்து ஒரு 30,000 வேகன்சின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து அரசு அதாவது மற்ற இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ நமக்கு டிசம்பரில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் பிளான் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த ஆண்டு வந்த மாதிரி இல்லாமல் ஒரு பல்கான வேகன்சி வந்து வரும், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மே மாதம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஆனுவல் பிளானால் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிலாம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த அறிவிப்புகள் வரும். ஸோ இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நமக்கு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து பல்கான வேகன்சி வரும். ஸோ கிட்டத்தட்ட 30,000 ரவுண்டாக இல்லைனாலும் ஆவரேஜாக பக்கமாக வந்து நெருங்குற அளவுக்கான வேகன்சி வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ இந்த 55,000 வேகன்சி என்பது பார்க்கறதுக்கு நம்ம பெருசாக தெரிஞ்சாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கை தான். ஃபில் பண்ணணும்னு நினச்சா வருஷத்துக்கு 100,000 வேகன்சி ஃபில் பண்ணால் அவ்வளோ வேகன்சி இருக்குது, அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, பட் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சொல்லியிருக்கிற இந்த 55,000 அந்த வேகன்சி அரசு காலிப்பிடிகள் நிரப்பினால் கூட வேலைவாய்ப்புக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுவார்கள். ஸோ பிளான் எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, வாக்குறுதிகளும் நல்லா தான் கொடுக்குறாங்க, பட் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்களா அப்படின்றத இந்த வருஷம் நம்ம போக போக தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும். ஸோ சொன்னபடி வந்து வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்களா, எவ்வளோ வேகன்சி வந்து இந்த வருடம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.